ஹே கைஸ், ஸோ சந்திராயன் 3 நம்ம இந்தியாவோட சந்திராயன் 3 வந்து மூனில் இருக்குது. அதாவது நம்மளோட இந்தியாவே வந்து மூனில் இருக்க மாதிரி தான் அது. ஸோ நேற்று ஃபுல்லாகவே இன்ஸ்டா, ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துலேயுமே ட்ரெண்டிங்காக இருந்தது வந்து சந்திராயன் 3 வந்து மூனில் லேண்ட் ஆனது தான். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்தியா வந்து டாப், அதாவது வந்து நம்ம இந்தியா தான் இப்போ டாப் கண்ட்ரி, அதாவது அந்த சதர்ன் போலில் வந்து ஒரு சந்திராயன் 3-ஐ வந்து லேண்ட் பண்ணனது வந்து நம்மளோட இந்தியா தான். ஸோ இப்போ நம்ம இந்தியா வந்து டாப்பில் வந்துருச்சு. ஏன்னா வந்து மூனில் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போயிருக்காங்க, தென் சைனா, ஜப்பான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே போயிருக்கு. பட் வந்து அந்த சதர்ன் போலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து நம்ம இந்தியா தான். ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஒரு இந்தியனாக இருக்கிறக்கு ரொம்ப உண்மையாகவே வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மொமெண்ட் தான் இது. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திராயன் 3 அங்கே போயிடுச்சு. இப்போ அங்கே போனதுக்கு அப்புறமா அதோட ஒர்க் என்ன, சந்திராயன் 3 எதுக்காக அங்கே போச்சு, அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து இஸ்ரோ வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே சந்திராயன் 3 அங்கே லேண்ட் ஆனதுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்க போகுது, அதில் அந்த சந்திராயன் 3-க்குள்ளிருந்து ஒரு ஒரு மிஷின் வெளியில் வந்து அங்கே இருக்க சிக்னல்ஸ் எல்லாம் அந்த விக்ரம் லேண்டருக்கு வந்து அனுப்பி அதிலிருந்து நமக்கு வந்து எர்த்துக்கு வருது. ஸோ அது என்ன, அதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக நேற்று ஈவினிங் 6:04 PM நம்மளோட இந்தியன் டைம் படி மூனில் வந்துட்டு நம்மளோட சந்திராயன் 3 வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆச்சு. பட் அது சேஃபாக லேண்ட் ஆகிறது தான் ஒரு பெரிய விஷயமாகவே இருந்தது. சந்திராயன் 2 ஆகட்டும், அது கிராஷ் ஆனது, அது எல்லாமே வந்து அது சேஃபாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி லேண்ட் ஆகணும் தான். லேண்ட் ஆகிறதுல என்ன இருக்குது, நார்மலாக வந்து செட் பண்ணிட்டா போய் லேண்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கலாம். பட் மூனில் வந்துட்டு நம்மளால் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னு எடுத்ததுமே போய் லேண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏன்னா மூனில் வந்துட்டு ஒரு ரொம்ப பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு எரிமலை இருந்திருக்கு. அது வெடிச்சதுனால நிறைய மூனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒயிட்டாக இருக்குது. அதில் நிறைய குழிகள் மாதிரி இருக்கும். நமக்கு இங்கிருந்து வந்து மூனை பார்க்கறதுக்கோ இல்லை பிக்சர்ஸில் பார்க்கறதுக்கோ நமக்கு சின்ன ஒரு ஓட்டை இருக்க மாதிரியோ சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்க மாதிரியும் தான் இருக்கும். பட் அது வந்து ரொம்பவே ஒரு ஆழமான பிளாக் ஹோல் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரொம்ப பில்லியன் இயர்ஸாக மூன் உருவான காலகட்டங்கள்லேருந்து அது வந்து பிளாக்காக டார்க்காக இருக்க ஒரு குழி. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நிறைய குண்டுங்குழி இருக்கும், மவுண்டன்ஸ் இருக்கும், ஹில்ஸ் இருக்கும், நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும், மேடு பள்ளம் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு சந்திராயன் 3 வந்து கரெக்டாக, அதாவது அந்த விக்ரம் லேண்டர் வந்து லேண்ட் ஆகும்போது அதில் எல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கரெக்டாக இருக்க ஒரு பொசிஷனில் அது லேண்ட் ஆச்சுன்னா தான் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நமக்கு நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து சந்திராயன் 3 வந்து ஃபஸ்ட்டு வந்து சேஃபாக லேண்ட் பண்ணணும், அதுதான் வந்து மெயின் மோட்டிவாகவே இருந்து. ஸோ அதை வந்து நேற்று கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லேண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன, நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரக்யான் ரோவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின், அது ஒன்று இருக்குது. இப்போ அது வந்து கரெக்டாக நம்மளோட சந்திராயன் 3 அங்கே லேண்ட் ஆகி 4 hours அப்புறமா அது வெளியில் வரும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இப்போ சந்திராயன் 3 அங்கே போய் லேண்ட் ஆனதுமே அந்த இடத்துல வந்து நிறைய புழுதி வந்து கிளம்பியிருக்கும். இப்போ வந்து மூன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பில்லியன் இயர்ஸ் உருவான காலகட்டங்கள்லிருந்து அங்கே யாருமே போனது கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் கால் வச்சிருக்காரு, சைனா போயிருக்கு, பட் எல்லாருமே வந்து அந்த சதர்ன் போலுக்கு வந்து யாருமே போனது கிடையாது. இல்லை சவுத் போல் அந்த சதர்ன் பார்ட்டுக்கு யாருமே போனது கிடையாது இல்லை. ஸோ அந்த சவுத் பார்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போனது நம்ம இந்தியா தான், நம்மளோட சந்திராயன் 3 தான். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால அந்த மூன் உருவான காலகட்டங்கள்லிருந்து அங்கே இருக்கிற தூசி, அதுக்கப்புறம் அங்கே இருக்க கல், அது எல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் அதை போய் ஒரு புதுசாக ஒரு காலே அந்த இடத்துல யாருமே வச்சது இல்லைங்கும் போது சந்திராயன் 3 அங்கே போய் லேண்ட் ஆகுதுங்கும் போது எப்படி இருக்கும், நிறையா புழுதி கிளம்புல. ஸோ அங்கே அந்த புழுதி கிளம்பி நான் மில்லியன் ஆஃப் பில்லியன் இயர்ஸோட புழுதி எல்லாம் செட்டில் ஆகிறக்கே 3 hours பக்காகும். ஸோ அது எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பிரக்யான் ரோவர் சந்திராயன் 3-லேருந்து வெளியில் வரும். அதாவது ஒரு அம்மா அவங்களோட வயிற்றில் வந்து குழந்தைய வச்சிருக்க மாதிரி நம்மளோட சந்திராயன் 3, அதாவது விக்ரம் லேண்டர், அது வந்துட்டு அதோட வயிற்றுக்குள்ள அந்த ஸ்டமக் அந்த பார்ட்டுக்குள்ளே வந்துட்டு பிரக்யான் ரோவரை வச்சுட்டு இந்தியாவில் இருந்து மூணுக்கு வந்து டிராவல், கிட்டத்தட்ட 100 kilometers எவ்வளவோ கிலோமீட்டர்ஸ் கடந்து மூணுக்கு வந்து அது போயிருக்கு. போய் சேஃபாக லேண்ட் ஆகிட்டு கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஹவர்ஸுக்கு அப்புறமா பிரக்யான் ரோவருக்கான அந்த ஒரு எப்படி கார்பெட் விரித்து நம்ம வந்து ராஜாவை கூப்பிடுறோம் அந்த மாதிரி ஒரு இது விரித்து நம்ம பிரக்யான் ரோவரை வெளியில் வர வைக்கிறோம். ஸோ அந்த பிரக்யான் ரோவர் வெளியில் வந்து அதில் வந்து நம்மளோட இந்தியன் ஃப்ளாக் வச்சு கெத்தா வந்து நம்மளோட விக்ரம் லேண்டர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட இந்தியாவுக்கு சென்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதுதான் வந்து நேற்று ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துலேயுமே வைரலான ஒரு ஃபோட்டோன்னு சொல்லலாம். ஸோ இப்போது பிரக்யான் ரோவர் வந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ பிரக்யான் ரோவரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ வந்து விக்ரம் லேண்டர் வந்து அங்கே இருக்குது, அதாவது நம்மளோட சந்திராயன் த்ரீ அதோட விக்ரம் லேண்டர் வந்து அங்கே இருக்குது. பிரக்யான் ரோவர் தான் என்ன பண்ணுன்னா, ஒரு அதாவது வந்து பர் செகண்டுக்கு 1 சென்டிமீட்டர் நகர்ந்து போய் அந்த இடத்துல இருக்கிற அந்த இப்போ மூணு இருக்குன்னா அதோட அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, டென்சிட்டி எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அங்கே மினரல்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே எடுத்து விக்ரம் லேண்டருக்கு அனுப்புவோம். விக்ரம் லேண்டர் என்ன பண்ணுவான்னா நம்மளோட இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுவான் அந்த டேட்டாவை. ஸோ விக்ரம் லேண்டர் வந்து இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும், பிரக்யான் ரோவர் தான் ஒரு இடத்துக்கு அது ஒரு மீட்டராக நாங்கள் வந்து அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாவை விக்ரம் லேண்டருக்கு அனுப்பி விக்ரம் லேண்டர்லேருந்து இந்தியாவுக்கு நம்மளோட ஏர்த்துக்கு வந்து சிக்னல் வரும். இப்போ ஹைலைட் என்னென்னா, இந்த வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து 14 டேஸ் எடுத்துக்கும், பட் நம்மளோட ஏர்த்தில் தான் 14 டேஸ். மூனை பொறுத்தளவுக்கு 14 டேஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரே நாள். இப்போ நீங்கள் ஏர்த்தில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து 14 நாள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 14 நாளைக்கு எவ்வளோ மணி நேரம்னு நினச்சி பாருங்க. பட் அந்த 14 நாளத்துக்கு ஒரு மணி 14 டேஸ்க்கு வந்து ஒரு இவ்வளோ மணி நேரம்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கும் தெரியுமா, அப்போது அந்த மூனில் வந்துட்டு அந்த ஒரு நாளைக்கு அவ்வளோ மணி நேரம். இப்போ இங்கே இருக்கிறக்கு நீங்கள் 1 டேக்கு 24 ஹவர்ஸ் தான் இருக்குன்னா மூனில் வந்துட்டு 100க்கு மேலே ஹவர்ஸ் இருக்கும் ஒரு டேக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி 14 டேஸ்க்கு இங்கே நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குமோ அதுதான் அங்கே ஒரு நாள் மூனில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு நாள் தான் வந்து நம்மளோட சந்திராயன் த்ரீ அங்கே இருக்க போகுது, அதாவது நம்மளோட விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவரும் ஒரே ஒரு நாள் தான் மூனில் இருக்க போகுது. தென் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிரும், இப்போ தான் சன்லைட் இருக்கு மூனில். ஸோ அந்த சன்லைட் போயிட்டு இருட்டானதுக்கப்புறமா அங்கே வந்து மைனஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டிகிரிஸ் வந்துடும். இப்போ வந்து நம்மளோட சென்னை கோயம்புத்தூர்லலாம் நமக்கு ஒரு 32 இருந்தாவே 35 அந்த மாதிரி இருந்தாவே நம்ம ரொம்ப ஹாட்னு சொல்கிறோம். ஸோ அங்கே 100+ இப்போ வந்து ஹீட் வந்து இருக்காங்க டிகிரி. ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட பிரக்யான் ரோவரும் விக்ரம் லேண்டரும் இருக்காங்க, பட் அதுவே வந்து மைனஸில் ஆகும்போது அவங்களால அங்கே இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து ஷட் டவுன் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த ஒரே ஒரு நாள் தான் அங்கே இருக்காங்க, அந்த ஒரே ஒரு நாளுக்குள்ளே அவங்க அங்கேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் விக்ரம் லேண்டர்லேருந்து நம்மளோட ஏர்த்துக்கு வந்து சேரணும். பட் இப்போ ஹைலைட் என்னென்னா, அது எப்படி அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கு, அந்த டெம்பரேச்சர் அது எப்படி தாங்குதுனா, அது மேலே ஒரு கோல்டன் ஷீட் மாதிரி ஒட்டியிருந்தாங்க தெரியுமா, அது ஒரு சம்திங் ஒரு கெமிக்கல் எப்படி சொல்கிறது, கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அது வந்துட்டு அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஷீட்டுன்னு சொல்லலாம், கோல்டன் ஷீட் மாதிரி. அது கோல்டு கிடையாது, பட் அந்த கோல்டன் கலரில் சுற்றி வச்சுருந்த ஒரு ஷீட் வந்துட்டு அந்த ஹீட். இப்போ வந்து இந்தியாவிலிருந்து நீங்கள் ஏர்த்துலேருந்து நீங்கள் மூனுக்கு போகும்போது நடுவில் எவ்வளவோ இருக்கலாம், ஹீட் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சர் எப்படி வேணாலும் மாறலாம். அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே தாங்கி அந்த விக்ரம் சந்திரயான் த்ரீக்குள்ள அதுக்குள்ள இருக்க அந்த விக்ரம் லேண்டர் பிரக்யான் ரோவருக்கு எதுவுமே ஆகாம காப்பாத்துறது அந்த சுத்தி இருக்க அந்த கோல்டன் ஷீட் தான். ஸோ இப்போ அது வந்து நம்மளோட பிரக்யான் ரோவரையும் விக்ரம் லேண்டரையும் காப்பாத்திட்டு இருக்கு, எங்க மூன்ல இருக்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்திட்டு இருக்கு. இப்போ அவங்க நமக்காக என்ன பண்றாங்கன்னா, அங்க போனதுக்கு சாட்சியா நம்மளோட இந்தியன் நம்மளோட இஸ்ரோ அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் பதிச்சுட்டு இருக்காங்க மூனில், அந்த ஒரு அச்சையும் வந்து பதிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் நம்மளோட இந்தியாவோட ஃப்ளாகோட இதையும் அங்கே வந்து அவங்க பதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கே ஒரு பெருமை தானே, பிகாஸ் ஏன்னா மூனில் யாருமே போகாத ஒரு இடத்துக்கு இந்தியா போய் அதோட முத்திரையை நகர்ற ஒரு இடத்துலையும் பதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான், ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் இது. இப்போ பிரக்யான் ரோவர் வந்து ஒரு டேட்டாஸையும் எடுத்து நம்மளோட விக்ரம் லேண்டருக்கு அனுப்பும், விக்ரம் லேண்டர் வந்து நம்மளோட ஏர்த்துக்கு அனுப்பும். இப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறீங்க, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூனில் வந்து தண்ணி இருக்குது வாட்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது நம்மளோட இந்தியா தான், சந்திராயன் 1 சென்ட் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற வாட்டர் வந்துட்டு இப்போ வந்து நம்மளால் குடிக்க முடியுமா, இல்லைன்னா அது மூலமாக நம்மளால் விவசாயம் பண்ண முடியுமா, அதுலேருந்தே நம்மளால் ஆக்சிஜன் எடுக்க முடியுமா, மக்களால் அங்கே வந்து இருக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. அதுக்கு நீங்கள் பூமியிலிருந்தே அங்கே தண்ணி கொண்டு போயிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட லிட்டர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அங்கே ஒரு அரை லிட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கே 8 கோடிக்கு மேலே செலவாகுதாமா. ஸோ அப்படி செலவாகும் போது எவ்வளோ லிட்டர் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களால். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏர்த் அதாவது வந்து ஏர்த்தில் தண்ணி இருந்து நம்ம தண்ணி இருந்ததுனால நம்ம அந்த தண்ணியை வச்சே வந்து எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். அதே மாதிரி மூணுலேயும் தண்ணி இருக்குது. ஸோ அந்த தண்ணியை வச்சே ஏன் நம்ம அங்கே மற்றதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃபார்மிங் ஆகட்டும் விவசாயம் பண்ணுறது எல்லாமே அந்த மூணுலேயே வச்சு நம்ம பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் தான் இது. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இப்போ அங்கே அவங்க போயிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வந்து பிரக்யான் ரோவர் இப்போ நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே அது அங்கே வந்து அதோட ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ டேட்டாஸும் வந்து இஸ்ரோக்கு வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது என்னென்னா,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்மளோட டெக்னாலஜிக்குள்ளேயே தான் வந்து ஸ்ட்ரோ வந்திருக்காங்க. ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் ரொம்பவே பெரிய ரோல் வந்து பிளே பண்ணியிருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ சந்திராயன் த்ரீயோட அப்டேட் வந்து சந்திரா பிரக்யான் ரோவர் என்ன பண்ணும் அப்படிங்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இதே மாதிரி சந்திராயன் த்ரீ அதே மாதிரி ஏஐ அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.